எனக்கு இந்த படத்துல ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் வந்து முதலாளி சூர்யா கையில சம்பளம் வாங்கினதான். நல்ல சம்பளம், நல்ல சாப்பாடு, சூப்பரா இருந்தது. உண்மையிலேயே எங்காச்சும் இந்த மாதிரி வெளியூர் போனோம்னு வச்சுக்கலாம், பொள்ளாச்சிக்கு போறோம், கோபிச்செட்டிப்பாளையம் போறோம், மதுரை பக்கம் போறோம், எங்க போனாலும் வந்து அங்க பக்கத்துல கடைகள்ல வந்து பல விதமான ஐட்டங்கள் இருக்கும். குடல் கறி, ஈரல் கறி, தலைக்கறி அப்படின்ட்டு எதையாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் இந்த கம்பெனியில் அப்படி ஆர்டர் பண்ணி சாப்பிடவே இல்லை. கம்பெனிலேயே சூப்பரோ சூப்பர். அது மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அப்புறம் இந்த படத்தினுடைய டைரக்டர் பாண்டிராஜ் சார், அதாவது வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து இது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஒரு ஒரு வேற மாதிரி எனக்கு ஒரு ஒரு நடிக்கிறதுக்கு என்னை கரெக்ட் பண்ணி கூப்பிட்டு போனார். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து விட்டோம்னா நம்ம ஒரு 40 வருஷமாக நடிச்சிட்ருக்குறோம், நம்மளை அறியாமல் ஒரு பழைய நடிப்பு நடிச்சிருவோம். ஒரு சீனில் நான் ஒரு நீளமான டயலாக் எனக்கு எப்போவுமே வசனம் மறக்கவே மறக்காது. நடிச்சுட்டு வந்தோம்னா நம்ம மனோஜ்குமார் சார் டைரக்டர் வந்து சூப்பர் சூப்பர் சூப்பர்னு கைதட்டினார். நீளமாக வசனம் பேசணும்னு எல்லாம் கைதட்டிட்டாங்க. நான் அப்படியே பார்த்த பாண்டிராஜ் சார் முகத்தை பார்த்தேன், கார்த்தி முகத்தை பார்த்தேன். சரி, எங்கேயோ கொஞ்சம் பழைய நடிப்பு நடிச்சிட்டும் போல் இருக்கு, இப்போ கொஞ்சம் இப்போ வந்து நடிப்புன்னு சொல்லிட்டு நான் பாண்டிராஜ் சார் ஒரு டைரக்டருங்க முறையில் மானிட்டர் முன்னாடி உட்காந்துருக்காரு. நைஸா கார்த்தி அப்படியே ஒதுக்கி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு ஒவ்வொரு டேக் முடிஞ்சோன்னு நான் அந்த மானிட்டர் பார்க்கறது இல்லை, இவங்க ரெண்டு பேரும் போத்தையே பார்க்கறது. அப்படியே ரசிச்சுட்டு வருவாங்க. ஒரு இடத்துல கொஞ்சம் சுருங்கச்சுன்னா ஆஹா இந்த இடத்த கோட்டை விட்டும் போலக்குது. நானே ஒன் மோர் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை நடிச்சிருப்பேன். ஏன்னா ரெண்டு பேரையும் அந்த இளைஞர்களை திருப்திப்படுத்தினாதான் முக்கியம். இப்போ வந்து இப்போ நடிக்கிற அப்படின்னா அங்கே மேலே இருக்கிறீங்க பாரு, உங்களை திருப்தி பொறுத்துனாத்தான் இங்கே காலம் தள்ள முடியும். இன்னும் உண்மையாக அதுதான். நம்ம பழம்பெருமையெல்லாம் பேசிட்டு நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படி தான் இப்படி தான், அப்படி கிடையாது. அது மாதிரி வந்து எனக்கு இந்த படத்தில் வந்து எல்லாருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. அதுதான் வேல்ராஜ் சார் ஃபோட்டோகிராஃபி, இமான் மியூசிக், கேட்கவே வேண்டாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. என்னோடய ஃபேவரட் ஹீரோயின் அவங்க பானுப்பிரியா கூட மறுபடியும் நடிக்கிற ஒரு வாய்ப்பு, அவங்க விஜய் கூட என்ன நீங்கள் ஒரு சீன்னு அழிஞ்சு அட்டேங்கப்பா பிச்சு எடுத்திருக்காங்க. அதாவது இந்த படத்தில் வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட் 24 பேரோ என்னமோ இருக்கிறோம், நம்ம யாருமே ரிலாக்ஸ்டாக உட்கார முடியாது. கொஞ்சம் ஏமாந்தான் ஒருத்தர் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அந்த டென்ஷன் இந்த படத்தில் இருந்துகிட்டே இருந்தது. அதுதான் ஒரு நல்ல படத்துக்கு அடையாளம். அதாவது பீம்சிங் சார் படத்தில் வந்து அப்படி தான் இருக்கும். இப்போ பாசமலர் எடுத்துட்டிங்கன்னா நடிகர்தல மாட்டும், ஜெமினி சார் ஆட்டும், சாவித்திரி அம்மா, நாகேஷ் சார், பாலையா சார், எம் ஆர் ராதா சார், ரங்காராவ் சார் எல்லாரும் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாங்க. யாராச்சும் ஒருத்தர் கோட்டை விட்டாங்கன்னா போச்சு. அது மாதிரி ஒரு அமைப்பான இந்த படம், இது நிச்சயமாக வெற்றி அடையும். விவசாயத்தினுடைய மேன்மையை சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் வந்து. ரெண்டு கேப்ஷன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. தீவிரமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகன் நான். அந்த முறையில் வந்து கார்த்தியோட பைக்கில் விவசாயின்னு எழுதியிருக்கோம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில், வாத்தியார் பாட்டு. அதே மாதிரி கீழே வந்து எங்க வீட்டு பிள்ளை அப்படிங்கிற கேப்ஷன். இந்த ரெண்டும் வந்து எனக்கு இந்த படத்தில் நடித்தது வந்து கூடுதல் மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பு கிடைச்ச ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.